தன் தாய் திருநாட்டின் விடுதலைக்காக எத்தனையோ மன்னர்கள், பாளையக்காரர்கள், போர்த்தளபதிகள் ஆகியோர் தன் உயிரை இருந்தாலும் தனது பங்கை ஆட்டிவிட்டு சென்றாலும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த புளிய மரமும் இந்திய நாட்டின் விடுதலைக்கு, குறிப்பாக சிவகங்கை சீமையின் விடுதலைக்கு தன் பங்கை ஆற்றியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இந்த புளிய மரமானது காளையர்கோவில் சொர்ண காளீஸ்வர ஆலயத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. முதல் இந்திய விடுதலை போராட்ட களத்திலே வெள்ளையர்களின் குண்டுகளை தன் உடம்பில் பொதித்து இன்று வரை நிலைத்து நிற்கின்ற இந்த புளிய மரம் நம் விடுதலை போராட்ட களங்களுக்கு எச்சங்களின் ஒரு சாட்சியாக இன்றும் மக்கள் மனதில் நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த மரமானது தன் உடம்பில் குண்டுகளை பதித்து சுமார் 222 ஆண்டுகள் ஆகின்றன. வரலாற்று சிறப்புமிக்க இந்திய நாட்டின் விடுதலை உயிருடன் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரே சாட்சியை துகந்து கொண்டிருக்கின்ற இந்த புளிய மரத்தின் பழம் பெருமைகளை அறிந்து அதனை நாம் பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.